அதாவது இது நீங்கள் நம்ம பார்க்க போகிறது தி பாய் சீரீஸ்லேயே இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பவர்ஃபுல் கேரக்டரான பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோவான ஹோம்லேண்டரை எப்படி டிஃபீட் பண்ணுவாங்க காமிக் புக்கில், அவன் எப்படி இறந்து போவான் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறேன். அதுக்கப்புறமா இங்கே டிவி சீரீஸில் எந்த பாசிபிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இங்கே காமிக் புக்கில் ஹோம்லேண்டர் மேலே இங்கே நம்ம டிவி சீரீஸில் பார்க்கக்கூடிய கிரைம்ஸ் எல்லாமே அவன் பண்ணுறான்னு சொல்லி அவனை சொல்ல ஆரம்பிப்பாங்க. பட் காமிக் புக்கில் அவனுக்கு அவன் அந்த கிரைம்ஸ்லாம் பண்ணானா அப்படின்னே ஞாபகமே இருக்காது. அவன் தான் பெக்காவை ரேப் பண்ணானா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு ஞாபகமே இருக்காது. அப்படி ஞாபகமே இல்லாமல் இருக்கிறதுனால அவன் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட சைக்கோபேத்தாக மாறி இந்த கண்ட்ரின்றதை டேக் ஓவர் பண்ணுவான். அப்போ ஒயிட் ஹவுஸில் எல்லா சூப்பர் ஹீரோவுமே கேதர் பண்ணி அங்கே இருப்பான். அங்கே தான் நம்ம பில்லி பட்சர் கேரக்டர் வருவான். அவன் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா தான் அங்கே ஒரு உண்மைன்றது தெரிய வரும். இங்கே பிளாக் நார் கேரக்டர் இருக்கான்ல, அவனை வந்துட்டு ஒரு ஹோம்லேண்டரோட காப்பியாக வாட் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஹோம்லேண்டர் ரோகாவோ இல்லை தப்பான வழியில் போக ஆரம்பித்து வாட்டோட பேச்சை கேட்கலனா அவனை கொண்டுட்டு அவனோட உருவத்தில் இருக்கக்கூடிய அவனோட பவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய இந்த பிளாக் நாரை வந்துட்டு அப்படியே ரிப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுருந்துருப்பாங்க. இங்கே பிளாக் நார் தான் ஹோம்லேண்டர் பண்ண எல்லா தப்புங்களையுமே பண்ணியிருந்திருப்பான். அதை அங்கே தான் ரிவேல் பண்ணுவான் தன்னோட ஃபேஸுன்றதை காமிச்சு, நான் தான் உன்னோட ரூபத்தில் ஹோம்லேண்டராக போய் நீ பண்ண கிரைம்னு சொல்கிறது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் அப்படின்றத ஹோம்லேண்டர்கிட்ட ரிவேல் பண்ணுவான். அப்போ ஹோம்லேண்டருக்கும் பிளாக் நாருக்கும் ஒரு ஃபைட்டுன்றது வரும். இந்த பிளாக் நாராக இருக்கக்கூடிய ஹோம்லேண்டர் ஆக்சுவல் ஹோம்லேண்டரை அப்படியே பிச்சு அவன் அப்படியே ரெண்டாக பிச்சு சாகடிச்சிருவான். இப்படி தான் ஆக்சுவலான ஹோம்லேண்டரோட எண்டிங்கிறது காமிக் புக்கில் இருக்கும். பட் இங்கே டிவி ஷோவில் டோட்டலாக அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக் நார் கேரக்டரே வந்துட்டு ஒரு தனி கேரக்டர், அதுக்குள்ளே அந்த ஒரு சூட்டுக்குள்ளே தனி கேரக்டர் இருக்கார், அவருக்குன்னு ஒரு ஸ்டோரியாக இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் டிவி ஷோவில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்கே ஹோம்லேண்டர் தான், அந்த ஆக்சுவல் ஹோம்லேண்டர் தான் எல்லா தப்பையுமே பண்ணுறான், ஒரு சைக்காட்டிக் கேரக்டராக இருக்கான் அப்படின்ற மாதிரி டிவி ஷோவில் ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கையில் அவனை கொள்றதுக்குன்னு பார்க்கல, இங்கே அவனை ஹர்ட் பண்ணக்கூடிய சூப்பர் ஹீரோஸ்ன்னு பார்த்தா சோல்ஜர் பாய் தான். அவன் சீசன் 3 இங்கே ஹோம்லேண்டரை ஹர்ட் பண்ண முடியும் அப்படின்றத இங்கே காமிச்சிருந்திருப்பாங்க டிவி சீரீஸ்லேயே. அதை தொடர்ந்து இங்கே சீசன் 4 எண்டிங்லேயுமே காமிச்சிருந்திருப்பாங்க. ஹோம்லேண்டரை வந்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து இங்கே சோல்ஜர் பாயை போய் பார்ப்பான். சிஏ ஏஜென்ட்ஸ்லாம் வந்துட்டு அவனை இங்கே சாகடிச்சிருக்க மாட்டாங்க, அவனை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்க மாதிரி காமிப்பாங்க. அப்படி இருக்கையில் அவன் சீசன் 4 ரிட்டர்ன் ஆகிறான். பட் மோஸ்ட் லைக்லி அவன் ஹோம்லேண்டர் சைடில் தான் கொண்டு வருவாங்க. இருந்தாலும் அவனை யூஸ் பண்ணி ஹோம்லேண்டரை டிஃபீட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ரயானை தான். இங்கே ரயானை காமிக் புக்கில் பில்லி பட்சர் குழந்தையாக இருக்கையிலே சாகடிச்சிருவான். ஆனால் இங்கே டிவி ஷோவில் அவனுக்குன்னு ஒரு ஸ்டோரியாக கொடுத்து கொண்டு போனாங்க. இருந்தாலும் சீசன் 4 எண்டிங்கில் அவன் ஈவிலாக டர்ன் ஆன மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே இன்னும் வந்துட்டு அவனோட அம்மாவோட சைடுன்றது இருக்குது. அதனால மேபி இங்கே அவனோட அப்பா மாதிரி மான்ஸ்டர் ஆகாமல் அவனோட அப்பாவை டிஃபீட் பண்ணுற மாதிரி மேக் பண்ணலாம் ரயானை யூஸ் பண்ணி, இல்லைன்னா நம்ம பில்லி பட்சர் கேரக்டர் தான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதை தவிர்த்து எந்த ஒரு பாசிபிலிட்டியும் கிடையாது. மோஸ்ட் லைக்லி எனக்கு தெரிஞ்சு ரயானை யூஸ் பண்ணி தான் கொள்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இங்கே எப்படி ஹோம்லேண்டரை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். காமிக் புக்கில் இருக்கக்கூடியதை அப்படியே இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த டிவி சீரீஸில் ஒரு புதுவிதமான எண்டிங்ன்றது தான் வரும். பட் இருந்தாலும் எனக்கு இந்த டிவி சீரீஸ் பார்த்த அளவுக்கு ஹோம்லேண்டர் சாகடிக்கிறதுக்கு ஒரு சில்லியான ரீசன்லாம் கொண்டு வர மாட்டாங்க. எதிர்பார்க்காத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு ரீசன் கொண்டு வந்து அவனை சாகடிப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு சீக்வன்ஸுன்றது சீசன் 5 தான் வரும், அது 2026 தான் ரிலீஸ் ஆகும். அப்போ தான் நம்ம நல்லா பார்க்க முடியும். எனவே அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ. காமிக் புக்கில் அவனை எப்படி டிஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வீடியோ மேக் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ முடிஞ்சு. பீஸ் அவுட். இது மாதிரி பாய்ஸ் யூனிவர்ஸில் வேறு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் டெஃபினட்டாக வீடியோன்றதை மேக் பண்ணுறோம்.